ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் பீடஸ் பற்றி மட்டுமே பேசுறீங்க. நான் கப்பி ஃபேன் ப்ரோ, கப்பியை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பற்றி பார்த்துலாம் வாங்க. கப்பியில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மேல் வந்து பாடி ஷார்ட்டாகவும் டெய்ல் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஃபீமேல் வந்து பாடி லென்த்தாகவும் டெய்ல் ஷார்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஃபீமேல் வந்து அது லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 2000 ஃப்ரைஸை வந்து லே பண்ணுமா. இதோட வயிட் சைஸை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதோட மொத்த லைஃப் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 to 3 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப பெரிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா 30 to 40 டேஸ்லேயே ஒரு கப்பி வந்து நியூ பேபிஸ்க்கு வந்து பர்த் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் கப்பி பெரிய சைஸ்க்கு க்ரோ பண்ணுமே தவிர்த்து அது அட்ராக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி. இங்கே அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயிலுக்கு தான் நம்ம சொல்லணும். இது எங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 to 7 மந்த்தில் ஃபுல் சைஸ் அட்டைன் பண்ணிடும். ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா பக்காவான கலர் குவாலிட்டியில் இருக்கும். அதோட டெயில்ஸும் ரொம்பவே பெருசாக இருக்கும். மேல் 1.5 to 3.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வளரும். ஃபீமேல் வந்து 3 to 6 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வளருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்களோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம 64 to 84 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டாபிக் ஃபிஷ் ஓரியன்டெட்ல பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன்.